அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்சி கம்ப்ளைன்ஸில் எப்படி எஸ்எஸ்எஃப் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமிஸ் பேஜில் யூசர் ஐடின்ற இடத்துல உங்கள் டைஸ் நம்பரும் பாஸ்வேர்டுன்ற இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தான் இந்த பேஜ் வரும். அதில் டேஷ்போர்டுக்கு ஸ்கூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஒயிட் ஏரோவை ஹைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். அதில் உங்களுக்கு ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப் கார்டிங் அட்வைசரி கமிட்டி எஸ்எஸ்ஏ இந்த ஸ்கூல் பீன் ஃபார்ம்டு இருக்கும், அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எஸ் தான் கொடுக்கணும். அதுக்கு ஹெட் டீச்சர், உங்கள் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டருடைய டீச்சர் ஐடி, ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். இது ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அனைத்துக்கும் பொருந்தும். அடுத்து டீச்சிங் ஸ்டாஃப்ன்ற இடத்துல கண்டிப்பாக இரண்டு டீச்சர் கொடுக்கணும். ஒரு டீச்சர் கொடுக்கக்கூடாது, இரண்டு டீச்சர் கொடுக்கணும். ஈராசிரியர் பள்ளியில் இருந்தால் ரெண்டு பேரும் கொடுத்துக்கணும். ஓராசிரியர் பள்ளியில் இருந்தால் அவங்க நேமே அகைன் கொடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ன்ற இடத்துல ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிளர்க்கு, லேப் அசிஸ்டன்ட் அப்படி இருப்பாங்க, அவங்க கொடுத்துக்கலாம். பட் மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூலில், மிடில் ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூலில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் உங்கள் ஸ்கூலில் எஸ்எம்சியில் இருக்கிற தன்னார்வலர் கல்வியாளர் இருப்பாங்க, அவங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து பிடிஏ டீட்டெயில்ஸ், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருப்பாங்க பட் ப்ரைமரி, அப்பர் ப்ரைமரியில் இருக்க மாட்டாங்க. அவ பிடிஏ டீட்டெயில்ஸ்க்கு பதில் எஸ்எம்சி மெம்பரை ரெண்டு நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டீட்டெயில்ஸ், இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கப்பட்டாங்க. அதுக்கு நீங்கள் பிடிஏலேருந்து ஒரு மெம்பரோ அல்லது எஸ்எம்எஸ்சிலேருந்து ஒரு மெம்பரோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸ்டர்னல் மெம்பர் டீட்டெயில்ஸ், வெளியிலேருந்து ஒரு நம்பர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இது வந்து அனைத்து காலமும் ஃபில் பண்ணுறது. ரெட் கலரில் ஸ்டார் மாரி இருக்கிறதால ஆல் மேனடரி ஃபீல்ட்ஸ் இந்த காலம் கண்டிப்பாக ஃபில் பண்ணியே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். இதில் எதனா ஒரு காலம் விடுபட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தாலோ கண்டிப்பாக சப்மிட் ஆகாது. அதனால் ஹெட்மாஸ்டர் இடத்துல ஹெட்மாஸ்டருடைய டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. டீச்சிங் ஸ்டாஃப்ன்ற இடத்துல ரெண்டு டீச்சர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அடுத்தது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ன்ற இடத்துல உங்கள் ஸ்கூலில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இல்லைனா எஸ்எம்சியில் இருக்கிற தன்னார்வலர்கள் இல்லைனா கல்வியாளர்கள் கொடுத்துக்கோங்க. பிடிஏ டீட்டெயில்ஸ், உங்கள் ஸ்கூலில் பிடிஏ இல்லைன்னா எஸ்எம்சி கண்டிப்பாக இருப்பாங்க, எஸ்எம்சி உறுப்பினர்களை ரெண்டு நபர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் டீட்டெயிலையும் எஸ்எம்சி உறுப்பினர்களை சேர்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் மெம்பர் டீட்டெயில்ஸ் தேவை கிடையாது, அதனால் அதை விட்டுடலாம். இந்த ரெட் கலரில் ஸ்டார் மாரி இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். நன்றி, வணக்கம்.